ஏங்க பாண்டிச்சேரி கோவால நாங்கலாம் இப்படி நாங்கலாம் இப்படி பட்டவங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வனிதா இந்த மன்சூர் அலி கான் இந்த மாதிரி சொர்ணா கான் என்ன பாக்டீரியா யார் கண்டுபிடிச்சோம் சார்லஸ் பாபேஜ் பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு லூசா நானு என்ன லூசா நானு ஸ்பெஷல் பக்கோடா ஸோ வந்து ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுலேயே நாங்கள் மூணு கேள்வி கேட்போம் அந்த மூணு கேள்வி யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம சங்கத்தோட செயலாளர் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வனிதா இல்லை இல்லை தொண்டையில் இல்லை இது இந்த மன்சூர் அலி கான் இந்த மாதிரி சொர்ணா கான் முதல் கேள்வி அதுல வந்து எஸ்கே அவர்கள் வருவாங்க இல்லையா சிவகார்த்திகேயன் உள்ள வருவார்ல அவங்க வந்து ஒரு கோட் ஒண்ணு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல பாக்கெட்ல ஒண்ணு கர்ச்சீஃப் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல ஓகே அதோட கலர் என்ன ஒயிட் னு நினைக்கிறேன் கோட்டோட கலர் தான் ஒயிட் ஹலோ அந்த அளவுக்குலாம் யாராவது பார்ப்பாங்களா அந்த அளவுக்கு பார்க்கணுங்க ஒரு சங்கத்துல சேராதா வரணும்னா நம்ம வந்து கூர்மையா ஏதா இருந்தாலும் உற்று நோக்கணும் நல்ல கவனிக்கும் திறன் இருக்கணும் நீங்க எந்த சங்கம் வச்சிருக்கீங்க அதுக்கு தலைவர் ஆகணும் நான் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கம் ஒன்று வச்சிருக்கேன் இது ஆல்ரெடி மூவி டைட்டில் வந்துச்சு நீங்க வேற ஏதாவது யோசிங்க வேற ஏதாவது யோசிக்க வைக்கலாம தானே இதை வச்சிருக்கோம் சும்மா கேட்க கூடாது புரியுதா முதலமைச்சர் ஜனாதிபதி யாரு பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் வந்து ரங்கசாமி இருந்தாப்ல இப்ப வந்து ஐயோ நாராயணசாமி இப்ப சொல்லுங்க நாராயணசாமி அங்க யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லம்மா எனக்கு நல்லா தெரியும்மா எங்க பாண்டிச்சேரி கோவாலாம் நாங்களாம் இப்படி நாங்களாம் இப்படி பட்டவங்க எங்களுக்கு அது நல்லா தெரியும் சரி இப்ப என்ன பொது அறிவும் கிடையாது சுய அறிவும் கிடையாது உங்கள்ட்ட என்னதான் கேட்கணும் போ தெரியும் தெரியும் நாங்களே ஒரு போல்டர் வச்சிருக்கோம் மக்குங்கன்னு அந்த மக்குங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா போதும் நீங்க ரொம்ப அறிவாளி பாருங்க இப்படி பேசிதான் பிரசிடென்ட் தெரியல இப்படி இப்படி பேசிதான் இதுக்கு முன்னாடி எந்த கேள்விக்குமே பதில் தெரியல உங்களுக்கு என்னதான் தெரியும் சொல்லுங்க அதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் எனக்கு என்னதான் தெரியும்னா நல்லா கலாய்க்க தெரியும் என்ன ஹரிஷ் கல்யாணோட ஐஸ பாத்தீங்க டாக்டர் தானமா ஆக போற ஆயிடுவோமா ஆயிடுவோமா அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து சிந்துஜா அப்படின்ற ஒரு நம்பர்ல இருந்து ரிப்ளை வந்தது ஓகேவா அது என்ன ரிப்ளை அதுல என்ன இருந்தது நான் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் கவனிக்கல
நான் என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, டாக்டர் ஆயிடுவோமா? நீ கவலைப்படாத, டாக்டர் ஆயிடுவேன். இப்ப வேற கேள்வி கேக்குறேன். நான் ஃபர்ஸ்டே வேற கேள்வி தான் எடுத்து வச்சிருந்தேன். இங்க ஒருத்தன் தான் அதெல்லாம் இதை கேளுங்க சொல்லுவாங்கன்னு சொன்னான். என்ன பண்ணிட்டேன் இப்ப பாருங்க, நான் இந்த கேளுக்கு நீ ஈஸியா பதில் சொல்றீங்க. ஸ்டார்டிங்ல அவங்க ரெண்டு பேருமே ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அந்த காரோட கலர் என்ன? Black. சிரிக்காதீங்க, யாரும் சிரிக்காதீங்க, வெளுத்து போடுவேன், சிரிக்காதீங்க. அம்மா பிளாக் இல்லம்மா, ஆனா நீ டாக்டர் ஆயிடுவ, நீ கன்ஃபார்ம் டாக்டர் ஆயிடுவ, ஆனா பிளாக் இல்ல. Thank you, thank you. இது வேற கலர். பின்னாடி நிறைய துணி எல்லாம் காத்துல பறந்துச்சுல பாட்டு முடியும் போது, அது என்ன கலர்? என்ன கலர் துணி எல்லாம் பறந்தது? அவங்க போட்டிருந்த அவங்க போட்டிருந்தது கேட்கலமா? பின்னால அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, பின்னால அங்கங்க நிறைய துணி எல்லாம் பறந்தது இல்ல, அது என்ன கலர்ல இருந்தது? ஒயிட்டா? ரைட். நீங்களாவே ஒரு மூணு கேள்வி கேட்டுக்கங்க, நீங்களே அதுக்கு பதில் சொல்லிக்கங்க. ஆனா அது இல்ல, இப்ப நீங்க ஏதாவது ஒரு மூணு கேள்வி கேளுங்களேன், நான் பதில் சொல்றேன். சும்மா இந்த பாட்டுல இருந்து இல்ல, ஏதாவது ஒரு மூணு கேள்வி கேளுங்களேன். நீங்க படிக்கிறது எதுல வேணாலும் கேள்வி கேளுங்க. சரி, பாக்டீரியா யார் கண்டுபிடிச்சா? எது? பாக்டீரியா யார் கண்டுபிடிச்சா? சார்லஸ் பாபேஜ். என்னது? சார்லஸ் பாபேஜ் குடுக்குறாங்க, அங்க இருந்து உங்களுக்கு சொல்லி குடுக்குறாங்கன்னு தெரியும். ஏங்க, பாக்டீரியா கண்டுபிடிச்சது உண்மையில சார்லஸ் பாபேஜா? ஏங்க, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர் தானே சார்லஸ் பாபேஜ். ஏமா நீ டாக்டர் ஆயிடுவோமா? நீ டாக்டர் தான், டாக்டர் தான், டாக்டர் தான் சொல்றேன். ஆ, பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு? பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு? ஹலோ, பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு? லூசா நானு. என்ன லூசா நானு?